இந்த தீய சக்திகளுக்கு துணை போகிறதுக்குன்னே சில பேர் தமிழ்நாட்டில் உண்டு. இந்த திருமாவளவ சீமான் இதெல்லாம் எந்த என்ன மாதிரியான ஜென்மங்கள்னு நமக்கு தெரியல, எந்த கணக்கில் எடுத்துக்கிறதுன்னு. அவர்கள் வந்து திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். தமிழக காவல்துறை ஆணையர் திரு சைலேந்திர பாபு அவர்கள் அமைதியை குலைப்பதற்கும் தேச விரோதமாகவும் செயல்பட்டால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணுவோம், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில்னு சொல்லியிருக்கார். ஆனால் ஏன் ஒன்றும் நடவடிக்கை இல்லை? தமிழ்நாட்டில் பயங்கரவாதிகள், தேச விரோதிகள், வன்முறைவாதிகள் தைரியமாக துணிச்சலாக இருக்கிறது காரணம் இந்த திருமாவளவன் சீமான் போன்ற தீய சக்திகள். அரசியலில் இருப்பதற்கு லாயக்கில்லாதவர்கள். இன்னைக்கு பாருங்கள், கோயம்புத்தூரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பு, அங்கே வந்து எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கலாடா பண்ணுறான். கூட யார் இருக்காங்க? விடுதலை சிறுத்தை. ஆகவே விடுதலை சிறுத்தைக்கும் பிஎஃப்ஐக்கும் எஸ்டிபிஐக்கும் வித்தியாசம் இல்லை. ஆகவே தமிழக அரசாங்கம் அரசியல் ரீதியாக உடனடியாக விடுதலை சிறுத்தை கட்சியின் மீது நடவடிக்கை எடுக்கணும். திருமாவளவன் பொய் பரப்புகின்ற செயலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். அதைத்தான் சொல்கிறேன், திருமாவளவன் என்ற தீய சக்தி. ஏன்னா திருமாவளவன் சரக்கு மிடுக்கு பேச்சு மனுஷனா, கேவலமான நபர் இல்லை, மிக மோசமான நபர். நான் டெல்லியில் இருந்து கொண்டு தென் மாவட்டங்களை கொளுத்துவேன்னு பேசின தேச விரோதி, சமூக விரோத தீய சக்தி. அதனால் திருமாவளவன் போன்ற தீய சக்திகளை உடனடியாக கைது பண்ணணும் தமிழ்நாடு அரசாங்கம். இந்த சீமான் வந்து காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் லீடரை கூட்டின்னு வந்து கடலூரில் கூட்டம் போட்டால் தானே, தேச துரோகி தானே, இந்த நாட்டுக்கு விரோதமானவன் தானே சீமான். ஆகவே இந்த மாதிரியான சீமான் அண்டு திருமாவளவன் போன்ற தீய சக்திகளுக்கு தேச விரோதிகள் பயங்கரவாதிகள் கைக்கூலி, ஏன்னா ஜேகேஎல்எஃப் சீஃபை இங்கே கொண்டு வந்து கூட்டம் போட்டால் இந்த சீமான் மன்னிப்பு கேட்கணும். இந்த நாட்டுக்கு எதிராக நான் செயல்பட்டதுக்கு மக்கள் என்னை மன்னிக்கணும்னு. ஆகவே அதனால் இந்த ரெண்டு பேரையும் உடனடியாக கைதே பண்ணணும். வதந்தி பரப்பினா கைது பண்ணுறேன்னு டிஜிபி சொல்லியிருக்காருல்ல, வதந்தி பரப்புகிறாங்கள்ல, ஆகவே அந்த வதந்தி பரப்புறவங்களை உடனடியாக கைது செய்யணும். விடுதலை சிறுத்தை அமைப்பையே தடை செய்யும் அளவிற்கு நியாயம் இருக்கிறது, திருமாவளவனை கைது செய்யும் அளவிற்கு நியாயம் இருக்கிறது. ஏன்னா டெல்லியிலிருந்து கொண்டு தென் மாவட்டத்தை கொளுத்துவேன் ஏற்கனவே பேசினால் ஐ எம் ஹேவிங் எவ்ரி திங் இன் மை ஹேண்ட் செட். எச் ராஜா அவர்கள் தொடர்ந்து விசிகாவை சீண்டி வருகிறார். தொடர்பே இல்லாத பிரச்சனைகளில் எல்லாம் எங்களை தொடர்பு படுத்துகிறார். தொடர்ந்து தீய சக்தி என்று தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை கொட்டுகிறார். நாங்கள் அதை பொருட்படுத்தவில்லை. தற்போது விசிகாவை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு இந்த இயக்கத்தின் மீதும் நாங்கள் பேசுகிற அரசியலின் மீதும் அவருக்கு வெறுப்பு இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது. அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டை சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், அல்லது வெறுப்பு அரசியலின் துணையால் வன்முறை காடாக்க வேண்டும் என்பதுதான். அவர்களின் உள்நோக்கத்தை அம்பலப்படுத்துகிற ஒரு இயக்கமாக, கண்டிக்கிற இயக்கமாக, அவர்களுக்கு எதிராக மக்களை தயார்படுத்துகிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்குகிறது. அதனால் இதனை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவே தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை அவ்வப்போது வெளிப்படுத்துகிறார். அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. தொடர்ந்து பாஜகவில் பெரிய பெரிய தலைவர்களும் சரி, உங்களுடைய கட்சியும் திமுக கட்சியும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து வந்து ஆளுநர்களும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது, அதை விமர்சிப்பதன் மூலம் தொடர்ந்து ஊடக வெளிச்சத்தில் இருக்க முடியும் என்று பாஜக தலைவர்கள் கருதுகிறார்கள். ஒரு விளம்பர மோகம் அவர்களிடத்திலே இருக்கிறது, அது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது, திமுகவை நாங்கள் தான் எதிர்க்கிறோம், திமுக அரசை நாங்கள் தான் விமர்சிக்கிறோம் என்று திமுகவுக்கு அடுத்த இடத்தை பிடிக்க முயற்சிக்கிறார்கள்.
அதன் மூலம் தமது கூட்டணி கட்சியான அதிமுகவை பின்னுக்கு தள்ள பார்க்கிறார்கள். இதை அதிமுக உணர்ந்திருக்கிறதா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. எனவே இரண்டாவது இடத்தை பிடிக்க வேண்டும், திமுக வெர்சஸ் பிஜேபி என்று அரசியலின் துருவங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். இதெல்லாம் அரசியல் உள்நோக்கம் கொண்ட முயற்சி. எனவே திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை செய்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அவர்களின் சதிவலையில் சிக்காதவர்கள், அவர்களின் முகத்திரையை கிழிக்கக்கூடியவர்கள், துணிச்சலாக சனாதனத்தை அம்பலப்படுத்தக்கூடியவர்கள். எனவே எங்களை அவர்கள் அம்பலப்படுத்த முயற்சிக்கிறோம் என்கிற பெயரால் அவதூறுகளை பரப்புகிறார்கள்.